அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் தடை பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. எரிவாயுவின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். கொழும்பு வாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். பிப்ரவரி மாதம் குறைக்கப்படவுள்ள மின் கட்டணம். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. அரசு ஊழியர்களில் ஒரு சாராருக்கு மட்டும் அஸ்வசும மாதாந்த கொடுப்பனவு திட்டம். தேர்தலில் தமிழ் வேட்பாளரை நிறுத்த ஆர்வம் காட்டும் ரணில். சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். மலையக மார்க்கத்திலான தொடருந்து சேவை ஸ்தம்பிதம். அடுத்தடுத்து உயிரிழக்கும் கழுத்துறை சிறைச்சாலையின் கைதிகள். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகளுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள், விரிவுரைகள் உள்ளிட்டவற்றுக்கு இன்று முதல் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் ஊடாக மாதிரி வினாக்களை விநியோகித்தல் மற்றும் மாதிரி வினாக்களை வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்கள் அல்லது குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் எரிவாயுவின் விலைகளில் பாரிய மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் பெறுமதி சேர் வரி 18% அதிகரிக்கப்படவுள்ளது. இதன் காரணமாக எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் அதிகரிக்கும் என நிதி அமைச்சின் வரி கொள்கை ஆலோசகர் தடிஜா பெரீரா தெரிவித்துள்ளார். மேலும் எரிவாயுவுக்கான 18% வட்வரியை நடைமுறைப்படுத்தும் போது 2.5% துறைமுகம் மற்றும் விமான நிலைய வரி நீக்கப்படும் எனவும் அவர் கூறினார். கொழும்பில் COVID-19 தொற்று அல்லது வேறு எந்த தொற்றும் பரவுகையும் கிடையாது என கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது. எனினும் நோய் தொற்றுகள் பரவுவதனை தடுப்பதற்கு மக்கள் போதியளவு பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் தற்போதைக்கு கோவிட் அல்லது வேறு வைரஸ் தொற்றுக்கள் பரவவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று பரவுகை அபாயங்களை தடுக்க இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமானது என தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுப்பதாக கொழும்பு மாநகர சபை நிர்வாகம் அறிவித்துள்ளது. அண்மையில் கண்டி மற்றும் கம்பகா பகுதிகளில் 2 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்கட்டணத்தை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் குறைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சள பிரணாந்து தெரிவித்துள்ளார். மின்கட்டண திருத்தம் தொடர்பில் வினவிய போது மேற்கண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, மின்கட்டண திருத்தம் தொடர்பில் கடந்த 20ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். எதிர்வரும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சகல தரவுகளையும் வழங்குவதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. நீர்மின் உற்பத்தி, நிலக்கரி மற்றும் எரிவாயுடனான மின் உற்பத்தி மற்றும் அதற்கான செலவு தொடர்பான தரவுகளை மின்சார சபையிடம் கோரினோம். மின்கட்டண திருத்தம் தொடர்பில் மின்சார சபை முன்வைக்கும் யோசனைகளை முன்னிலைப்படுத்தி ஜனவரி மாதம் இறுதி வாரத்தில் மின்கட்டணம் தொடர்பில் பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கோர தீர்மானித்துள்ளோம். மின்சார சட்டத்துக்கு அமைய மின்கட்டண திருத்தம் தொடர்பான சகல நடவடிக்கைகளும் வெளிப்படையான முறையில் முன்னெடுக்கப்படும். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மின்கட்டணத்தை குறைக்க உத்தேசித்துள்ளோம். வட்வரி அதிகரிப்பு மின்கட்டண திருத்தத்தில் தாக்கம் செலுத்தாது என்றும் அவர் கூறினார். குறைந்த வருமானம் கொண்ட இளைஞர்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும நன்மைகள் திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து கிராம அலுவலர்களுக்கும் மாதாந்த கொடுப்பனவாக 2500 ரூபாய் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார்.
ஆஸ்வசம நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்ட நிவாரணம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கிட்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் ஊடாக இதுவரை 5,196,70,00,000 ரூபாய் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அஸ்வசம நலன்புரி நன்மைகள் உதவி திட்டத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட பணிகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்படும். உரிய முறையில் விண்ணப்பங்களை அனுப்ப முடியாத தரப்பினர் தொடர்பில் கவனம் செலுத்தி ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய மீண்டும் விண்ணப்பங்களை கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அஸ்வசம நன்மைகள் திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து கிராம அலுவலர்களுக்கும் மாதாந்த கொடுப்பிடமாக 2,500 ரூபாய் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அஸ்வசம நலன் திட்டத்துக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் மீண்டும் கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் ரஜித் சியாமலப்பட்டியை இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார். அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் விடயத்தை பேசு பொருளாக மாற்றுவதற்கு தென்னிலங்கை அரசாங்கமும் ரணில் விக்ரமசிங்கவும் முயற்சி செய்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இரா சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் விடயத்தை மிகவும் பேசு பொருளாக மாற்றுவதற்கு தெற்கினுடைய அரசாங்கமும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் முயற்சி எடுத்து வருகின்றனர். தமிழ் வேட்பாளர் விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டு வரும் கருத்துக்கள் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவதானித்து வருகின்றன. அது தொடர்பில் தொலைபேசி ஊடாக என்னிடம் பல அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இதனை பார்க்கும் போது தெற்கிலே இருக்கும் பேரணிவாத சக்திகள் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதனூடாக அதனை பிரபஞ்சப்படுத்துவதாக தெரிகிறது. இதற்கு பின்னணியில் உள்ள விடயங்களை நாம் பேசியாக வேண்டும். தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு துரும்புச் சீட்டு. அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இன்றி தனியே சிங்கள மக்களது வாக்குகளினால் மட்டும் ஒருவர் அதிபராக தேர்வு செய்யப்படலாம் என்ற நிலை காணப்படும் போது தமிழர் தரப்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களுடைய விடயங்களை முன்னிறுத்தி அதற்கு ஆணை கூறும் சர்வஜன வாக்கெடுப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். அதனை நாங்கள் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். மலையகத்துக்கான தொடர்ந்து சேவைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பதுளை மற்றும் ஹாலி என தொடர்ந்து நிலையங்களுக்கிடையில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி இன்று காலை 8:30 புறப்பட்ட தொடர்ந்து ஒன்றே இவ்வாறு தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தடம் புரண்டுள்ள தொடருந்தை மீள தடமேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. களுத்துறை சிறைச்சாலையில் ஒரு வாரத்திற்குள் உயிரிழந்த 3வது கைதி நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்தவர் பானதுறை மோதிரவில பிரதேசத்தை சேர்ந்த 62 வயதான WA பந்துல என்ற 62 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த சந்தேக நபர் ஹெரோயின் போதைப்பொருள் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் களுத்துறை நாகுட போதனா வைத்தியசாலையில் நேற்று பிற்பகல் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். களுத்துறை மேல்வத்தி சிறைச்சாலையினர் செய்த முறைப்பாடின் அடிப்படையில் களுத்துறை வடக்கு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக களுத்துறை நாகுட போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை களுத்துறை சிறைச்சாலையில் கைதியொருவர் தாக்குதலுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 26ஆம் தேதி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் மற்றும் வடமத்திய வடமேற்கு கிழக்கு ஓவா மற்றும் தென் மாகாணங்களிலும்
அவ்வப்போது 30-40 கிலோமீட்டரில் பலத்த காற்றும் வீசக்கூடும். ஆகவே மக்கள் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.